Hello friends. டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது ரவுண்டு ஒண்ணுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் சில பேமெண்ட் யாரெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களோ உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மேபி வந்து சிஸ்டமில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கலாம் மேபி உங்களுக்கு இன்றைக்கி மிட் நைட்டில் உங்களுக்கு வந்து மேபி ஓப்பன் பண்ணலாம் ஆக்சுவலாக ஆக்சுவல் டேட்டே வந்து பன்னெண்டாம் தேதி தான் சரிங்களா இன்றைக்கி மிட் நைட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் தென் அகாடமிக் வேக்கன்சி போர்ஷன் அண்ட் ஒகேஷனல் வேக்கன்சி போர்ஷன் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க சரிங்க சரிங்களா எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு ரவுண்டு ஒன் முடிஞ்ச உடனே ரவுண்டு டூவில் போகும்போது ரவுண்டு ஒன்னில் எவ்வளோ பேர் சீட் எடுத்திருக்காங்க எவ்வளோ வேகன்ஸி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் சரிங்களா இப்போ ரவுண்டு ஒன்றுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை சீட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதில்ல ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் வந்து லாஸ்ட் இயர் வந்து கொடுக்கல இந்த இயர் மட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வந்து ரவுண்டு ஒன்றுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக புரியும் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்கு அப்படின்னு சரிங்களா எல்லாரும் வந்து நீங்கள் இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் ஒரு ஒரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் எஸ்எஸ்என் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா எஸ்எஸ்என்லாம் ட்ரை பண்ணும்போது இதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பதினோரு சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த சிவில் இன்ஜினியரிங் பன்னெண்டு சீட்டு அந்தேனு கெமிக்கல் இன்ஜினியரிங் பன்னெண்டு சீட்டு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு இருபத்தி மூணு சீட்டு எல்லாம் யோசிக்கலாம் என்ன சார் டோட்டலாக வந்து எழுபத்தி நாலு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்கலாம் இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் இருக்கும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் எயிட்டி சீட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கவுன்சிலிங்காக இருக்கும் சரிங்களா அந்த கவுன்சிலிங் சீட்டுக்கான ஸ்ப்ளிட் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா என்ன சார் டோட்டலாகவே இவ்வளோ தான் சீட்டாக அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படி கிடையாது டோட்டல் சீட்டு வந்து ஒன் எயிட்டி டூ ஃபார்ட்டி அது மாதிரி இருக்கும் அதில் பாதி இப்போ ஸ்டூடெண்ட்ஸு பாதி சீட்டு மட்டும்தான் வந்து இந்த இடத்துல கவுன்சிலிங்கில் வரும் ரிமைனிங் சீட் எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டில் போயிடும் சரிங்களா இதில் பாதி சீட்டை மட்டும் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி இதில் வந்து ஸ்ப்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பிரான்ஸ்க்கும் எவ்வளோ சீட் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் ரவுண்டு ஒன்னில் யார் யெல்லாம் பேமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அவங்க தயவு செஞ்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சுருங்க உங்களோட நேம் வந்து அப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எனேபிள் ஆகும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஒகேஷனலுக்கான வேகன்சி பொசிஷனும் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி நான் சொன்னது தான் ஒகேஷனலுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வேகன்சி பொசிஷனு இது சம்மந்தமாக என்ன டவுட் இருக்குது அப்படின்னா டீம் மெம்பர்ஸ் கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ